ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ன்ற ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அதோட வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது நைட்ரஜன் என்று சொல்லி சொல்லலாம். அப்படி அவ்வளோக்கு முக்கியத்துவம் வகிக்கிறதுக்கு இந்த நைட்ரஜனால் என்ன பங்கு இருக்குது, நைட்ரஜனில் என்ன பங்கு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்லலாம். முதலாவது வந்து தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கிறதுல முக்கியமானது வந்து குளோரோபில்னு சொல்லலாம். இந்த குளோரோபில்ல மேஜர் கம்போனன்ட்னு சொல்லி பார்த்தா நைட்ரஜன் தான். இந்த நைட்ரஜன் மட்டும் இல்லைன்னா தாவரங்களால் வந்து குளோரோபில் இல்லாமல் போயிடும். குளோரோபில் இல்லைன்னு சொன்னால் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கிறது வந்து கஷ்டமாயிடும். அடுத்ததாக வந்து முக்கியமான காரணம் வந்து அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்கள் வந்து சேர்ந்து தான் வந்து ப்ரோட்டீன் பில்ட் ஆகும். இந்த ப்ரோட்டீனில் இருக்கிற இந்த அமினோ ஆசிட்டில் வந்து மேஜர் கம்போனன்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அது நைட்ரஜன்னு சொல்லி சொல்லலாம். நைட்ரஜன் இல்லைன்னு சொன்னால் அமினோ ஆசிட் இல்லை, அமினோ ஆசிட் இல்லைன்றா ப்ரோட்டீன் இல்லை, ப்ரோட்டீன் இல்லைன்னு சொன்னால் தாவரங்கள் வந்து செத்துடும். இதனால் தான் வந்து தாவரங்கள்ட வளர்ச்சி இல்லை, நைட்ரஜன்ன்றது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதா இருக்குது. இப்படிப்பட்ட நைட்ரஜனை தாவரங்களுக்கு வழங்க நாங்கள் மாட்டெரு, ஆட்டெரு, சேதன பசலை, யூரியா இப்படி எவ்வளவோ பாவிச்சாலும் தாவரங்கள் வந்து நைட்ரஜனை வந்து ரெண்டு முக்கியமான வடிவங்கள்லேருந்து தான் பெற்றுக்கொள்ளும். அதில் முதலாவது நைட்ரேட், அடுத்தது அமோனியம். இந்த ரெண்டு வடிவ நைட்ரஜனை மட்டும்தான் தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் பொதுவாக தாவரங்கள் என்ற ரீதியாக பார்த்தோம். இப்போ நாங்கள் நெற்செகைக்கு வருவோம். நெற்செகையில் ஒவ்வொரு நெல் வர்க்கமும் ஒவ்வொரு அளவில் நைட்ரஜனை அகத்துறிஞ்சு கொள்ளும். பொதுவாக வந்து விதைச்சி 15 தொடக்கம் 20 நாளைக்குள்ளேயும் கதிர்கள் உருவாகிற வெளித்தள்ளுற நேரங்கள்லேயும் வந்து எல்லோரும் வந்து நைட்ரஜன் உரங்களை வந்து பாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவரத்தோட இலைகள்ற நிறங்களை வச்சும் அதுக்கேற்ற மாதிரி நைட்ரஜன் பசலைகளை வந்து பாய்ப்பாங்க. பொதுவாக நெற்செகையில் நைட்ரஜன் குறைபாடு இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு சில சிம்டம்ஸ் வெளிப்படும். சில விவசாயிகள் வந்து இதை தவறாக புரிஞ்சு கொண்டு எதுவும் நோய் தாக்கம் ஏற்பட்டுத்தோன்னு சொல்லி எதுவும் பூச்சி மருந்துகளை, நோய் மருந்துகளை பாவிக்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதில் வெளிப்படுற ஒவ்வொரு சிம்டம்ஸாக நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக வந்து வெள்ளாமையில் வந்து முதிர் இலைகள் இருக்கு தானே, அந்த முதிர் இலைகள் வந்து சாகும். அடுத்ததாக வந்து தாவரத்தோட வளர்ச்சி வந்து குன்றி போயிருக்கும். சில நேரத்தில் வந்து தாவரத்தோட வளர்ச்சி வந்து தண்ணி இல்லைன்னு சொன்னாலும், வரம்பில் தண்ணி இல்லைன்னு சொன்னாலும் குன்றி போயிருக்கும். சில நேரங்களில் தண்ணி இருந்தும் குன்றி போய் இருக்கும், அது நைட்ரஜன் குறைபாட்டால் வரும். அடுத்ததாக தாவரத்தோட இலைகள் வந்து லைட் க்ரீன் கலரில் ஜெலோவிஸாக மாறும். அடுத்ததாக டில்லரிங் என்று சொல்கிற குட்டி வடிக்கிற தன்மை வந்து குறைவாக வந்து இருக்கும். பொதுவாக வந்து தாவரங்களில் நைட்ரஜன் குறைபாடை வந்து எல்சிசி சார்ட்டுன்னு சொல்கிற சார்ட்டை வச்சு வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த சார்ட்டை பற்றியும் இதை எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லியும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃபுல் டெமோவோட. இப்படி எங்களோட ஈல்டில் வந்து மிக முக்கியமான பங்கை வைக்கிற இந்த நைட்ரஜன் பசலைன்றதால் இந்த நைட்ரஜன் பசலையை வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாக பாவிச்சா என்னன்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் அது வந்து முட்டாள்தனமான விஷயம். ஏன்னென்று சொன்னால் நாங்கள் இவ்வளோதான் அளவுக்கு அதிகமாக நைட்ரஜன் உரத்தை நாங்கள் போட்டாலும் தாவரங்கள் வந்து அதில் தேவைக்கேற்ற அளவு தான் பெற்றுக்கொள்ளும். இப்படி அந்த ஒவ்வொரு நெத்தாவரத்துற தேவையும் வந்து அதில் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நைட்ரஜனால் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வரும். அது சம்மந்தமாக நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவதாக வந்து உற்பத்தி செலவு வந்து எங்களுக்கு அதிகரிக்கும். என்னென்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு நைட்ரஜன் உரத்துற விலை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அதில் வந்து எங்களை உற்பத்தி செலவும் வந்து அதிகரித்து அதன் மூலமாக நாங்கள் பயிர் செய்கிறதால வந்து ஒரு குறிப்பிட்ட லாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இல்லாத அளவுக்கு போயிடும். அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் உரத்தை பாவிச்சு தாவரங்களை அளவுக்கு அதிகமாக பசுமையாக நாங்கள் பேணுறதால வந்து நோய்கள் பீடைகள் தாக்குற அளவும் வந்து எங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதால் எங்களுக்கு எண்ணம் வந்து செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யூரியா போன்ற பசலைகள் எல்லாம் வந்து இலகுவாக ஆவியாகக்கூடிய தன்மை இருக்கிறதால வந்து இது வந்து வளிமண்டலத்தில் சேர்ந்து அமிலமழையை பெய்ய வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக வந்து அமையும். அதோட எங்களோட மண்ணும் வந்து அமிலத்தன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது.
இது எல்லாத்தையும் விட வந்து மேலதிகமாக இருக்கிற நைட்ரஜன் பசலைகள் வந்து நீர்நிலைகளில் போயிட்டு அடியில் படிகிறதால வந்து அந்த இடத்துல நீர்வாழ் உயிரினங்கள்கிட்ட நிலைத்திருக்கிற தன்மை வந்து உறுதி இல்லாமல் போகிறதோட இது உணவுச் சங்கிலியோட சேர்ற பட்சத்தில் வந்து அது வந்து கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோய்களை வந்து கொண்டு வரக்கூடியதாக வந்து இருக்கும். இப்போ அதிகமாக வந்து முக்கியமாக வந்து கிட்னி ஃபெயிலியர் நோய் வந்து உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான யூரியா பயன்பாடு தான் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம். நாங்கள் ஒரு குறுகிய லாபத்துக்காக வந்து அதிக அளவான நைத்ரசன் உரத்தை நாங்கள் பாவிச்சு எங்களோட தலைமுறையினரை வந்து ஒரு நோயாளர்கள் போல ஆக்கி கொண்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்கிற மாரி அளவோடு பாவிக்கணும். ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிக்கப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.